Hi friends, in this video, super business pathi paakalam. Indha business pengalukku rombave pudicha product ah irukku. Adhu mattum illama ellar veetlayum payanbara product avum irukku. Veetla mattum illama commercial use kaagavum velila use pannit da irukanga. Indha modern technology develop ana place la indha product oda cost 5 rupay ki vaangi namma oru product ku 30 rupay profit margin vachi sell panna mudiyum. Highly demand irukkukura indha product kana demand nu paathina India mattum illama foreign countries la yegapatta waste la indha product ah use pandranga. So kandippa amma indha business ah eduthu pandrappa nalla returns edukka mudiyum. இந்த ப்ராடக்ட்ல நார்மலா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமா இருக்கு. எந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இதை யூஸ் பண்றாங்க, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அதிகமா இருக்குன்னு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்லயும் பண்ணலாம், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லயும் பண்ணலாம். ஈவன் நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அதே போல நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பெரிய ஃபேக்டரி செட்டப்லாம் தேவையில்லை. சின்னதா ஒரு இடம் 10x10 இருந்தாலே போதுமானதா இருக்கும், தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நம்ம பெரிய குவாலிஃபைடா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பிசினஸ் நாலேஜ் இருந்தா போதும், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிசினஸில் பாசிட்டிவ் என்ன ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீடைல் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிற யூனிக்கான பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் ஜார் நம்ம எப்படி 5 rupees வாங்கி 30 rupees ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நம்ம எங்கே ரா மெட்டீரியல் வாங்கலாம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், அதிக சப்ளை யாருக்கு பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக கிளாஸ் ஜார் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சிட்டி சைட்லாம் இப்போல்லாம் மில்க் ஷேக்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் ஃபில் பண்ணி தான் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். அப்புறம் எல்லார் வீட்லேயும் பார்த்தோம்னா மசாலா பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஹனி, சுகர், பருப்பு, ஆயில், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், டீ பவுடர், காஃபி பவுடர், பிக்கிள்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்லாம் கிளாஸ் ஜாரில் ஃபில் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிக அளவு மூமெண்ட் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 5 rupees நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணாதவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண பூஸ்ட் பாக்ஸோ இல்லை காம்ப்ளான் பாக்ஸ் மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில் தான் ரீயூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்மளோட குக்கிங் ப்ராடக்டில் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஹைஜீனிக்கான இன்டேக் நம்ம எடுத்துக்க முடியாமல் போயிடும். இதனால ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறையவே வர சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக இதை அவாய்ட் பண்ண நம்ம கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம எங்கே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வாங்கலாம்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 3 ஹோல்சேல் சப்ளையரோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். இல்லைனா நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணாலும் சப்ளை டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி நீங்களும் அப்ரோச் பண்ணிக்கலாம். முக்கியமாக நாங்கள் இந்த வீடியோவில் எந்த ப்ரமோஷனும் பண்ணலை, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக சோர்ஸ் சர்ச் பண்ணி ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா மார்ட் வெப்சைட்டில் கிளாஸ் ஜார் ஹோல்சேல் ப்ரைஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா சிவசக்தி ஃபார்மான்னு ஒரு கம்பெனி சென்னையில் இருக்காங்க. அவங்க 185 gram கெப்பாசிட்டி உள்ள கிளாஸ் ஜார் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு ஒரு பீஸ் 5 rupees சப்ளை பண்ணுறாங்க. அதே போல் அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையான சைஸில் கேட்டாலும் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியும் சப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் பாட்டில் கிரியேஷன் ஒரு கம்பெனி உத்தரப்பிரதேசில் இருக்காங்க. இவங்க 50 ml கெப்பாசிட்டி உள்ள கிளாஸ் ஜார் 6 rupees சப்ளை பண்ணுறாங்க. அதே போல் அமிகோ சம்பூர்ணா ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி பெங்களூரில் இருக்காங்க. இவங்க 50 ml கெப்பாசிட்டி உள்ள கிளாஸ் ஜார் 7 rupees சப்ளை பண்ணுறாங்க. இது போல் நிறையா சப்ளைஸ் நமக்கு இந்தியா மாடல் சைட்லேயே கிடைப்பாங்க, கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு சப்ளையரை ஃபைன் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்ரோச் பண்ணி ப்ராடக்டோட குவாலிட்டியை செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் தேவைப்படும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் நம்ம ஈஸியாகவே ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு அடுத்ததாக மார்க்கெட்டிங் ஐடியாஸ் பார்க்கலாம். மார்க்கெட்டிங் ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ண முடியும். ஆஃப்லைனில் பண்ணுறப்ப நம்ம 10 glass ஒரு செட்டு கிளாஸ் ஜாருக்கு 30 rupees ஆவரேஜாக ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ண முடியும். சிங்கிள் பீஸ் பேக்கிங்காகவும் நம்ம பண்ணிக்க முடியும். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சப்ளை பண்ணலாம், கிச்சன் ஐட்டம் ரீட்டைல் ஷாப் சப்ளை பண்ணலாம், ஃபேன்சி ஷாப்ஸ்க்கு சப்ளை பண்ணலாம், பஜாரில் சப்ளை பண்ணலாம். நம்மளே சின்ன ஸ்டால் ரோட் சைடில் போட்டும் ஒரு பர்சனை ஹையர் பண்ணி நல்ல க்ரௌட் இருக்க ப்ளேஸில் ஸ்டால் போட்டும் சப்ளை பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு நல்லாவே சேல்ஸ் கிடைக்கும். உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மெயினாக ஒரு 5 districts ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஷாப்ஸு, ஃபேன்சி ஷாப்ஸு, பஜாரு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்ச அளவு எல்லா பிளேஸ்க்கும் போய் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை ஷோ பண்ணி பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாகவே பல்க் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம ஆன்லைனில் பண்ணுறப்ப அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இந்தியா மார்ட் மாதிரியான வெப்சைட்லலாம் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம
ப்ராடக்ட்டை ப்ரமோஷன் பண்ணுறப்ப நம்ம ப்ராடக்ட் ஒன்ஸ் நல்ல ரீச் கிடச்சி பெஸ்ட்டு ரிவ்யூஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஆன்லைன் மூலியமாக நிறைய ரீட்டைலர்ஸு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் கான்டாக்ட் கிடைக்கும், ஈவன் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் கூட வர சான்சஸ் இருக்குது. இந்த அளவுக்கு ஹியூஜ் மார்க்கெட்டிங் இருக்குது இந்த பிஸ்னஸில், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் டீட்டெயில் என்னென்னு அடுத்ததாக பார்க்கலாம். நம்ம இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மேனுஃபேக்சரிங்கும் பண்ண போகிறதில்ல, ஸோ மிஷின் காஸ்ட்லாம் நமக்கு இருக்காது. ரா மெட்டீரியல் ஸ்டார்டிங்கில் ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வாங்கிக்கலாம். அப்புறம் சின்ன பிளேஸில் நம்மளோட ஸ்டோரேஜுக்காக சின்ன குடவுன் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக அட்வான்ஸ் வர 50,000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு 2 மாதம் ஒரு 3,000 ரூபாய்க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு எல்லாம் போக நம்ம 30 ரூபா ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல் பண்ணாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இதில் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு பீஸுக்கே 30 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறப்ப 10 பீஸ் உள்ளது ஒரு செட்டு, 6 பீஸ் உள்ளது ஒரு செட்டுன்னு பல்க் பாக்கெட்டாக நம்ம மார்க்கெட் பண்ணலாம். 10 பீஸ் ஒரு செட்டு இருக்க ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு 10 செட்டு சேல் ஆனாலும் நமக்கு 3,000 ரூபா ப்ராஃபிட்டாகவே இருக்கும். நம்ம ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ண ப்ராஃபிட்டும் டபுள் பண்ணிட்டே போகலாம். நம்ம மார்க்கெட்டிங் எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் வேறி ஆகும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம்.